சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலுங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு தவறாமல் வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஒரு ஏர் ஃபோர் ஷீட் சைஸ் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ரெண்டாக இப்போ ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ரவுண்ட் போடுறதுக்கு பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு ரவுண்ட் ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ மூணு இடத்துல வந்து நான் ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ தென் இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ மூணுத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கோம்ல பென்சில் கலர், ஸோ அதனால வந்து நான் இப்போ வந்து இப்படி தலகிலாக திரும்ப மடிச்சிக்கிறேன். ஸோ இப்போ உள்ளாக்க இருக்கிறத பேப்பரில் வந்து நம்ம பென்சில் ட்ரா பண்ணியிருக்கிறது தெரிஞ்சிருக்கும், பட் இங்கே மேலே இருக்கிறதுல வந்து அந்த பென்சில் ட்ராயிங் இருக்காது. இப்போ நீங்கள் எரேசர் யூஸ் பண்ணிங்கன்னா கிழிஞ்சிட்டும், அதுக்காக தான் நான் வந்து திருப்பி மடிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் சைடஸில் வந்து எல்லோ பேப்பர் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லோ பேப்பரையும் வந்து அதே மாதிரியே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இன்செர்ட்ல வைக்கிறதுக்காக நான் இதை போய் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் உள்ளடங்கின மாதிரியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கட் பண்ணிட்டேன். ஸோ திரும்பியும் சைஸ் பார்த்துட்டு இந்த சைடும் எவ்வளோ கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை இப்போ வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து கம் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சமாக வந்து எல்லோ பேப்பரில் வந்து கார்னரில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேப்பரில் வந்து நம்ம அங்கங்கே டாட் வச்சு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு நிறையா பேஸ்ட் பண்ண வேணாம், கம் யூஸ் பண்ண வேணாம். ஸோ நான் எப்படி பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சர்க்கிளை சுற்றி வந்து நிறைய கம் யூஸ் பண்ணாதீங்க, அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நான் வந்து இங்கே சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன ஷேப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட் யூஸ் பண்ணலாம். ஹார்ட்டுங்கிறது நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஹார்ட் சஜஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி என்ன மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பை பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த இடம் இந்தந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் இருக்கும், அதுக்காக தான் நான் சர்க்கிளை சுற்றி வந்து நீங்கள் கம் பேஸ்ட் பண்ணலை. ஸோ இது மாதிரி இடத்துல வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். ஸோ எதுக்கு அப்படின்றத பின்னாடி வருவர் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு க்யூட்டான விஷயங்கள் வச்சுருக்கேன். ஸோ பென் குவீன், அதை வந்து நான் ஒரு அட்டையில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ பெண்ட் ஆகாது பாருங்கள், பேப்பர் கிடையாது அட்டை. ஸோ அதில் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு பேப்பரை நான் ஒரு அட்டை ஒரு ஸ்ட்ராங்காக அப்படி பெண்ட் ஆகாத அளவுக்கு பேப்பர் மாதிரி இல்லாத அளவுக்கு நான் வந்து ஒரு கார்ட்போர்டில் எடுத்திருக்கேன். அதில் வந்து பென் குவீனை வந்து வரைஞ்சிட்டு ஸ்கெட்சிங் பண்ணி அதை நம்ம வந்து இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் நான் எப்படி வரைகிறேன் அப்படிங்கிறதையும். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல லைட்டிங் போயிருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஃபியூஸ் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை அப்படின்ட்டு பார்க்குறப்போ வந்து ஃப்ளாஷ் லைட் இருந்துச்சு, கேமரா ஃப்ளாஷ் லைட். அதுவே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் வரைகிறது கிளியராக இருந்ததுனால நான் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ லைட்டிங் வந்து இந்த இதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணியிருக்க கலர் ஷீட்ஸுக்கும் அந்த லைட்டிங்க்கும் பார்க்க ப்ரைட்டாக தான் இருந்ததுனால நான் இந்த வீடியோவுக்கு மட்டும் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க, சப்போஸ் லைட்டிங் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா. தென் அந்த பென் குவீனை வந்து ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒயிட்னர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஹைலைட்டிங்காக, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீங்கள் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணலாம், ஒயிட் பெயிண்ட் இல்லைனா ஒயிட் கலர் ஜெல் பென் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நான் இங்கே ஒயிட்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிடலாம். பின்னாடியும் வந்து கம் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முன்னாடியும் வந்து கொஞ்சமாக கம் என்டர் பண்ணுற இடத்துல மட்டும் கம் யூஸ் பண்ணி அந்த நம்ம கேப் வச்சுருந்தோம்ல அந்த கேப்க்குள்ளே விட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு ஜன்னல் மாதிரியும் அது வந்து அது மேலே பார்க்குற மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து அப்படி பண்ணியிருக்கேன். செகண்டையும் நம்ம ஒட்டிடலாம். இதுக்கு வந்து நம்ம ஹார்ட் எடுத்திருக்கோம், அந்த ஹார்ட்டையும் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். அதேமாதிரி கீழே உள்ளது பென் குவீனையும் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு லைட்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. பட் இது எனக்கு வந்து பார்க்குறப்போ நல்லா தான் இருந்துச்சு இந்த கலருக்கும் இந்த லைட்டுக்கும். ஸோ அதனால் நான் இதிலேயே கண்டினியூவேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஹார்ட் வந்து ஒட்டிடலாம். ஹார்ட்டுக்கு வந்து அந்த ஒரு நூல் போகும் தெரியுமா ஜாயினிங், அது வந்து நான் வந்து கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி பார்த்தேன். பட் கட் பண்ணி எடுக்க முடியல. ஸோ அதுக்காக வந்து நான் பென்சில்லே வந்து ஸ்கெச்சஸ்லேயே ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த கீழே உள்ள பென்குயினும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒரு நூல் பிடிச்சிருக்கும். ஸோ அந்த நூலையும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து டெக்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு வந்து லைன் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இதில் வந்து உங்களுக்கு தெரியல. பட் நீங்கள் லாஸ்ட்டில் வந்து நான் ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன், அதுலேயுமே இருக்கும், தம்னையிலையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இருக்கும். அது இடத்துல நீங்கள் உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே நான் வந்து விட்டு விட்டு நான் வந்து லைன் போட்டுக்கிட்டேன். அதேமாரி பார்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாட் வச்சுக்கிட்டேன். அது மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி போட்டு நீங்கள் அந்த கார்டை ரெடி பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லோ ஷீட் இருந்துச்சுல அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணி அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து சின்னதாக எழுதி அதையும் வந்து அழகுக்காக பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நம்ம அப்போ வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ தேட்ஸ் ஆல். இன்னொரு வீடியோவில் உங்களை அறியும் சந்திக்கிறேன். பாய் பாய்.